போட்டிருக்கோம். பைக்கில் ஸ்டன்ஸ் சில ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பாட்டில் உடைக்கிற சீன், இப்போ அந்த பாட்டில் உடைக்கிற சீன் எடுக்கும்போது கமல் ரவி மாஸ்டர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுன்னு சொன்னார். பட் அந்த ஒரு ஷார்ட் வந்து இட் இஸ் ஹை ஸ்பீட் ஷார்ட். ஹை ஸ்பீட் ஷார்ட்னா அது வந்து ஸ்லோ மோஷனில் எடுக்கிற ஒரு ஷார்ட். ஸோ கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணால் அது தெரியும் ஸ்க்ரீனில், அது பிளாஸ்டிக்னா பவுன்ஸ் ஆகி விழும்போது அது ஈஸியாக தெரியும். ஸோ நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், இல்லை வேண்டாம் இந்த ஒரு ஷார்ட் வந்து வி ஷேல் யூஸ், வி வில் யூஸ் ரியல் பாட்டில்ஸ். இது கட்டாயப்படுத்தி எல்லாருமே வந்து கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பத்தில். பட் லேட்டர் ஆன் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த ஷார்ட் எடுத்தோம். அண்ட் எது எடுத்தாலுமே அட்லீஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் நேச்சுரல் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா அந்த சீன் எடுக்காமலே இருக்கலாம். ஒரு அடி அடிச்சவனே இல்ல, அந்த ஷாட்ட கரெக்டா முடிச்சிட்டாரு. ஆனா அந்த ஷாட் அடிக்க போகும்போதே அவருக்கு பேக்ல பெயின் வந்துருச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணி அடிச்சு முடிச்சு அந்த ஃபைட் மாஸ்டர் கட்டுன்னு சொன்னவனே பிடிச்சாரு. அந்த ஷாட் இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம். நான் கூட சொன்னேன் அந்த நெகட்டிவ் எடுத்து சேவ் பண்ணி வைக்கணுங்க, நீங்க உங்க லைஃப் ஹிஸ்டரியில ஒரு கண்டெய்னர் விட்டு உடைச்சிட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இஃப் யூ கேன் டு இட், இட்ஸ் நதிங் லைக் இட். Yeah, of course we'll do it. அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் வை வி கெப்ட் தி ஷாட் வேற. அவர் ஒரு கையில தான் ட்ரிப் பண்ணிட்டு இந்த ஃபயரிங் அண்ட் அப்படியே ஓடிட்டு போறோம். ஹி லவ்ட் ஒரே ரோட்டு தான் அவர் கார்ல அவரோட ஏறி நான் இப்போ ஏறவே மாட்டேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் கார்ல இருந்து. ஸ்டண்ட் ஆல் வந்து ஒரு ஜெர்மன் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் இருக்கு. சரி, இஸ் வொர்க்ட் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ், நிறைய ஆக்டரோட அதுல இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ரோப் மட்டும் தான். ஏன்னா அவ்வளோ எக்யூப் அந்த ஸ்ட்ரிங்ஸ் இல்லை. ஸோ அவர் வந்து ஒரே ஒரு ரோப் மட்டும் வச்சு நான் கட்டுறேன் ஓகேன்ற மாதிரி கேட்டிருக்காரு அவர்கிட்ட. உங்களுக்கு ஓகேன்னு எனக்கு ஓகே அப்படின்ட்டு ரோப் மட்டும் கட்டிட்டு ஒரு மட்டும் பிடிச்சிட்டு பண்ணி அவர் வந்து ஃபேஸ்புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் அவரோட ஜெர்ம் அவர் ஃபேஸ்புக்கில் ஐ வொர்க் வித் மெனி ஆக்டர்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் கட்சி கை. மங்காத்த படத்தில் அதாவது ஃபேன்ஸுக்கு அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரோட வந்து பயங்கர பைக் ரேசர் கார் ரேசர் அப்படின்னு தெரியும் அவ்வளோதான். ஆனால் அதை வந்து அவங்க யாருமே பார்த்ததில்லை. ஸோ இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டே டைரக்டர் வெங்கட் பிரபு அந்த படத்தில் அவ்வளோ சீக்வன்ஸ் பண்ணாங்க பண்ணோம் நாங்கள். பைக் சீக்வன்ஸ் ஆகட்டும், கார் சீக்வன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவர் ஒரிஜினலாக ஓட்டினது தான் அந்த படத்தில். அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டார், அதனால் அவ்வளோ பெரிய பேர் கிடைச்சது அந்த படத்தில். என்ன சொல்லுவாங்கன்னு மற்றவங்க, இல்லை டூப் வச்சே பண்ணிடலாமாங்க. பட் இவர் என்ன சொன்னார்னா, நான் பண்ணுறேன் டூப் வேண்டாம் அப்படின்னு கான்ஃபிடண்டாக சொல்லி. சார் கண்டிப்பாக நான் வந்து பின்னாடி இருக்காருமா, நீங்கள் அண்ணா அவர் மட்டும் அண்ணா மட்டும் தனியாக போய் பிடிக்கிட்டோம், நான் வேணா தனியாக வேற எங்கே வரேன்னு டைரெக்ஷனில் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பின்னாடி பேர் அப்படின்னாரு. சடனாக தட்டினார், ஹெல்மெட்லாம் போட்டிருந்தோம் என்னண்ணா அப்படின்னு கேட்டேன். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னாரு. சரி, சேஃப்டிக்கு தான் சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தா என்னாச்சும் தெரியாது. அப்படி பார்த்தேன் ஏதோ அப்படி போயிட்டு எங்கேயோ கார்லாம் ஸ்லோவாக போகுது பைக் போகுது அப்படின்னு ஸ்பீடோ மீட்டர் எட்டி பார்த்தா ஒரு 180 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 50 ஃபிலிம்ஸில் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ டைட்டாக கட்டி கொடுத்துருமா, டைட்டில் டைட்டாக அவ்வளோ டைட்டாக கொடுத்துட்டாங்க விடவே இல்லை. அப்படி அப்படி கட்டலாம் பண்ணிட்டு அங்கே போய் நிப்பாட்டினாரு. நிப்பாட்டினா இறங்கி என்ன ஓகே இதாக ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஆகும் ஜாகிரதையை உட்காரு. நான் போனேன், என்னடா நினச்சிட்ருக்கேன், நான் ஒன்றும் நினைக்கலண்ணா, அவ்வளோ பயம் அவனுக்கு பைக்னா அப்படின்னா ஒன்றும் இல்லைண்ணா, தைரியம் உட்காந்து என்னை பின்னாடி நான் உட்காந்தேன் நல்லா வந்து இல்லை, நான் உட்காந்துட்டேன். ஷர்ட் தூக்கி அப்படி காட்டினார், என்னடா அது எதுவுமே டூப் இல்லை, எல்லாமே அவரே பண்ணிக்கிறார். டூப்பே வாங்க, டூப் போட்டால் ஒத்துக்க மாட்டேன்றாரு. இல்லை மாஸ்டர் நான் பண்ணுறேன், நான் பண்ணால் என்னால் முடிஞ்சது பண்ணாவே போதும், ரசிகர்களுக்கு அது போதும், ஃபேக் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அவர் வந்து ரசிகர்கள் ஏமாத்துற ஆள் கிடையாது. ஸோ ரசிகர்களுக்கு நான் பண்ணுறத நான் பண்ணால் தான் பிடிக்கும்ன்றது அவரே, அதனால் டூப்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு See, most of the stunts எப்பயுமே நம்ம பண்ணும்போது இப்போ ஒரு ஜென்ரலாகவே ஸ்டன்ட் டபுள் வச்சிருப்போம் எல்லாருக்குமே, பிகாஸ் ஆக்டர்ஸ் பிகாஸ் தே சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன் ஸ்பைட் ஆஃப் ஸ்டன்ட் டபுள் பண்ணும்போது ஃபுல் ப்ரிகாஷன்ஸ் எடுப்போம், ஏன்னா பிகாஸ் தட் ஆல்சோ இஸ் அ பர்சன். ஸோ எல்லா ப்ரிகாஷன்ஸோட தான் வி டூ தட், ஏன்னா ஜெல்லா அடிபட்டதுன்னா தே வில் ரிகவர். இப்போ அஜித் சார் இல்லை அவங்க மாதிரி ஆக்டர்ஸ்க்கு அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், ஷூட் மொத்த ஸ்கெட்யூல் நின்றுடும், மொத்த ஸ்கெட்யூல் நின்றுடும் ஆக்சுவலாக. ஸோ வி டேக் ஆல் ப்ரிகாஷன்ஸ், நோ வி கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லிடுவார் ஸ்ட்ரைட்டாக வந்து. இட் இஸ் ரிஸ்கி சார் அப்படின்னா, நோ we can do this abindu, okay, so namake bank sandoshama irukum, so okay he is ready to do it abindu. And we took ena and neenga paathina and car poiterukom ungalku keela or platform inga adichu vechirpa, actually inga platform adichu avaru mele irpaar car mele
ஓட்டுறது யாரு? ஆர்யா. பேரலா நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இங்க ஃப்ரண்ட்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் மேல. எனக்கு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா டப்புன்னு போயிட்டு அப்படி கால புடிச்சுக்கிட்டாரு. அவரு என்ன இருக்கு, ரோடு இப்படி இருக்குல்ல, அவர் இப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல இப்படி பட்டு அப்படி பெண்ட் ஆயிடுச்சு காலு, அப்படி போயிடுச்சு. போன உடனே டக்குன்னு காலை பிடிச்சிக்கிட்டாரு ஆரியா. அப்படியே வந்து ஸ்லோ பண்ணியாச்சு. இந்த ஸ்டன்ட் டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஓடினாங்க. ஆக்சுவலா உள்ள எனக்கு ஓடும் போது எனக்கு நார்மலா எது அடிபட்டுச்சுன்னு கூட அவர் காட்ட மாட்டாரு. அதுதான், அவர் காட்டிக்கவே மாட்டாரு. ஆக்சுவலா நமக்கு தெரியவே தெரியாது அடிபட்டிருக்கு இல்ல உங்களுக்கு நீ ப்ராப்ளம் இருக்கு, அது ப்ராப்ளம் எதுவுமே தெரியாது நமக்கு. அவர் காலை பிடிச்சிருக்காருன்னா எனக்கு வந்து அங்க நான் வண்டி விட்டு இறங்கல, நான் அப்படியே நின்றுட்டேன் வண்டியில அப்படியே நின்றுட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலா இது வந்து ரொம்ப மோசமா அடிபட்டிருக்கு அப்படின்னு. ஸோ இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு நீ பயங்கர ஆஃப்ல போயிருக்கு நீ. ஆக்சுவலாக நான் நினச்சேன் சரி இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிட போகுது, பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா எதுவும் வேண்டாம் நீங்கள் நாளைக்கு பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. ஷூட்டு நாளைக்கு த நெக்ஸ்ட் டே. யூனோ ஐ கான்ட் அஃபோர்ட் டு டேக் அ சான்ஸ், ஐ வில் ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் மீ, யூ பிளான் த ஷூட் அப்படின்னு. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியல. இல்லைங்க, யூ கேன் ஜஸ்ட் டேக் அ டே ஆஃப், வி கேன் பிளான் இட் அப். நோ நோ நோ, நம்ம பிளான் பண்ணிருக்கலாம், முடிச்சிடலாம். இஃப் இட்ஸ் இஃப் தெர் இஸ் அ டிஃபிகல்ட்டி ஐ வில் டெல் யூ அப்படின்னாரு. இஃப் தெர் இஸ் அ டிஃபிகல்ட்டி சரி சொல்லுவார்னு நினச்சா அடுத்த நாள் ஷூட்டிங்ல ஒன்றுமே சொல்லலை, ஷூட் பட்டு போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த இதுலேருந்து வேன்லேருந்து அப்படி ஜம்ப் பண்ணுவார், வான் ஜம்ப் பண்ணி அப்படி வண்டியில் விடுற மாதிரி ஒன்று இருக்கும் கார் மேலே. அந்த ஷாட்டை அது அடுத்த நாள் தான் எடுத்தோம், இன்ஜூரி கூட இன்ஜூரி லெக். அடுத்த நாளே இட் வாஸ் அ மேஜர் இன்ஜுரி, இட் வாஸ் மேஜர், பட் எதுவுமே சொல்லல அந்த டைம்ல. அது ஒரு போட்ல அவரே தான் பண்ணது ஆக்சுவலா, விச் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். அந்த ஸ்டன்ட் கை சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா, ஓ மேன் ஈவன் ஹாலிவுட்ல கூட ஐ டோன்ட் திங் எனி ஹீரோ வுட் டூ திஸ், பயங்கர டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுவாங்க. ஐ மீன் யூ ஆர் டூ குட் மேன் அப்படின்னாரு. இது ஆக்சுவலா நீங்க பண்ணணும்னு தேவையில்லை, யூ டோன்ட் ஹாவ் டு டூ இட், ஏன்னா வி ஹாவ் சம்திங் அப்படின்னா. நோ ஐ வில் டூ இட் சீஃப், உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லையா? நோ சார், உங்க சேஃப்டிக்கு தான் சொல்றது, நீங்க பண்ணணும் தேவையில்லை, ஏன்னா ரெடியாக இருக்காங்க டபுள், ஸோ வி கேன் டூ இட் வித் தம் சீஃப். ஐ திஸ் இஸ் மை ஜாப். அவர் வந்து அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், பயங்கர இம்பாக்ட் வரும், திஸ் இஸ் மை ஜாப். ஏன்னா என்னால் முடியலன்னா என்னால் முடியும் அப்படின்னும் போது நான் பண்ணுறேனே, அதே ரிஸ்க் தானே அந்தாலும் எடுக்க போகிறாரு. ஸோ அதே ரிஸ்க் அவர் தானே எடுக்க போகிறாரு, ஸோ ஐ வில் டூ இட். நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க இல்லை சேஃப்டி, ஸோ அந்த சேஃப்டி எனக்கும் கொடுப்பீங்களா? ஸோ எனக்கு கொடுக்குற சேஃப்டி அது கொடுக்கணும் கொடுக்காமல் இருக்க போகிறது இல்லை. ஸோ ஐ வில் டூ இட் பிகாஸ் ஐ ஒருத்தர் அடிப்பாரு, அஜித் சார் வந்து ட்ரெயின் விட்டு கீழே விழுற மாதிரி ஒரு போர்ஷன்ல போய் ஹோல்ட் பண்ணுவாரு. இது வந்து நான் கம்போஸ் பண்ணிட்டு நான் டூப்பு வச்சு எடுக்கணும்னு ரெடி ஆயிட்டேன், ஷார்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அஜித் சார் அங்க இருந்து வந்தாரு, என்ன மாதிரி சார் ஷார்ட் அப்படின்னு, இந்த மாதிரி சார் இந்த ஷார்ட் நான் டூப் வச்சு எடுத்துறேன், அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணுவோம். ஏன் டூப் வச்சு எடுக்கிறீங்க? நான் ட்ரை பண்ணுறேன், முடியலன்னா நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க, வேணாம் சார் நான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ட்ரெயின் போகுது, எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் ஆயிடுச்சாங்க. பட் அவர் வந்து இல்லை நான் பண்ணுறேன் ப்ளீஸ் அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார், இல்லை நான் பண்ணுற மாதிரி சார் பாருங்க, புரியல வேணாம் விட்டுருங்க அப்படின்னாரு. சார் நான் அவருக்கு தெரியாமல் அஜித் சாருக்கு தெரியாமல் பின்னாடி வாக்கி டாக்கில் போய் இல்லை ட்ரெயின் ஸ்பீடை குறைச்சி விடுறேன், ட்ரெயின் ஸ்பீடை குறைச்சி விடுறேன் நாங்கள் சொன்னேன். அவர் பக்கத்தில் ஒரு வாக்கி டாக்கில் இருக்கு, எனக்கு என்ன தெரியும். அவர் அதை கேட்டார், அங்கேருந்து வந்தார், மாஸ்டர் வாங்க இப்போ பிளட்டு எனக்கும் பிளட்டு எனக்கும் மசிஞ்சு டூப்புக்கும் பிளட்டு எனக்கும் மசிஞ்சு, அப்போ ஃபைட்டரை விட நாளையே சம்பளம் வாங்குறேன், வேலை பார்க்குறேன் மாஸ்டர் கொஞ்சம் விடுங்க அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். ஸோ இந்த கான்ஃபிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா, யூஷுவல் ஸ்வீட் இது பண்ணுறேன். பட் எல்லாருமே அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த நொடி, அந்த ஒரு சிங்கிள் ஷாட், ஒரே டேக், ஒரே ஷாட். நீங்கள் படத்தில் பாருங்கள், ரசிச்சிங்க. அவர் தொங்கினார், வெளியே வந்து தொங்கி விழுந்து மறுபடியும் மேலே ஏறி வந்து. யா ட்ரெயின் சீக்கிரம் நல்லா ரிஸ்க் தாங்க, பட் இந்த ஷாட் இருக்கு இல்லையா, ஷாட்டில் வந்து செம்ம அடி விடுங்க, டமான அடி விடுங்க காலில் அவருக்கு. இது முடிஞ்சோன்னே ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும், அதோட டாப் ஆங்கிள் ஒரு பிரிட்ஜ், ரொம்ப டெப்த்தாக ஒரு 100 மீட்டர் பிரிட்ஜ் ஒன்று வரும். இதில் அஜித் சார் வந்து குறிப்பாக நானே தான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார். ஏன்னா குறிப்பாக அவர் அஜித் சார் கூட நான் 3 படம் ஒர்க் பண்ணதில் டபுள்ஸ் யார் யூஸ் பண்ணி எடுக்கிறது அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒத்துக்கிட்டதே இல்லை. எவ்வளோ ரிஸ்கான ஷாட்டாக இருந்தாலும் தான் தான் அதில் இருக்கணும், ஏன்னா ஃபேன்ஸ் வந்து நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம 100% உண்மையாக இருக்கணுங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார். ஸோ டபுள் போட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த ஷாட்டும் வெறும் தனியாக கால் கைன்னு ஏதாவது இருந்தால் கூட அதை தானே தான் பண்ணணும்னு நினைக்கிற ஹீரோ சார். ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான ஸ்பீடில் போகலாம் அப்படின்னு எல்லாம் பேசிச்சு, பட் கம்மியான ஸ்பீடு வேணாம், அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம ஏதோ ஸ்லோவாக போகிற வண்டியில்
நம்ம பண்ண மாதிரி இருக்கும். அது என்ன நியாயமா அந்த ட்ரெயின் எந்த ஸ்பீட்ல போகணுமோ அதே ஸ்பீட்ல போகட்டும், அதே இதுல நானும் பண்றேன்னு தான் பண்ணாரு. இதுக்கு சாரோட பொசிஷனுக்கு வந்து இப்படி கஷ்டப்பட்டு பண்ணித்தான் அப்படிங்கிற சூழ்நிலை கிடையாது. சார் சும்மா நடந்து வந்தாலே கை தட்டுறதுக்கு வந்து கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது அவர் பண்ணணுங்கிற தேவை இருக்காது. பட் அவர் என்னன்னா இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு தான் தயாராக இருப்பாரு. இது இது பத்தாது எனக்கு. என்ன டவுட்னா அவர் ரொட்டேட் பண்ணி அந்த படியில டமா ரெண்டு காலம் அடிப்பாரு. இது எல்லாம் மூவ்மெண்ட்ல ஒரிஜினலா பண்ணது, நிக்க வச்சோ அல்லது கிரீன் மேட்லயோ எல்லாம் பண்ணல. ஒரிஜினலா ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ஒரிஜினலா ஷூட் பண்ணது. முழுக்க முழுக்க சார் ரிஸ்க் எடுத்து பண்ணதுதான். வேதாளம் படத்துல பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு பாத்திருப்பீங்க, நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட்டு, கன் ஃபைட்டு. அந்த கன் ஃபைட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட் எடுத்து பண்ணிக்கிட்டார் அவர். அவர் அந்த வால் மேலே ஜம்ப் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருப்பார் அதில். ஏன் அவர் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவரால் பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை. இல்லை என்னென்னா நாங்கள் வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிருது, அவருக்கு வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஸ்பைன் கார்டில் சர்ஜரி பண்ணியிருக்குது, கையில் சர்ஜரி பண்ணியிருக்குது, முட்டியில் சர்ஜரி பண்ணியிருக்குது. ஆனால் நம்ம சார் வேணாம் சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டார். இல்லை நீங்கள் பண்ணதை நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவார். ஒரு பிடிவாதம் இருக்கும் அந்த வேலையில். அந்த படத்தில் அந்த ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வில்லன் கூட ஃபைட்டு, சோலோ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, சோலோ ஃபைட் பண்ணும்போது வில்லன் ஒரு அடித்த ஒரு எல்போ ஜஸ்ட் மிஸ் ஆகி அவருக்கு கழுத்தில் சர்ஜரி பண்ண இடத்துல ஊங்கி அடிச்சிட்டாரு வில்லன். அடித்த உடனே அஜித் சார் வந்து சுற்றி சரம் சுற்றி தும்முன்னு தரையில் கீழே விழுந்தார். விழும்போதே பார்த்தீங்கன்னா முருகான்னு கத்திக்கிட்டு விழுந்தார். நான் இது வரைக்கும் பார்த்துறாது அஜித் சார். அது நான் ஓடி போய் தூக்குறேன் தூக்கணுன்னு, யார் என்ன தூக்காதி மாஸ்டரை விட்டுருங்கன்னே எனக்கு கழுத்தில் அடிபட்டுச்சு அப்படின்னாரு. பார்த்தா கழுத்து அப்படியே ஸ்டக்காக இருக்குது, கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி செவந்துருச்சு அவருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி அஜித் சாரை, நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் நேரம் விடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை வர வச்சோம். அஜித் சாரோட டாக்டரே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவர் அப்படியே லைட்டாக கண்ணு முடிச்சு பார்த்தாரு. கண்ணு முடிச்சு பக்கத்துலாம் தெரியுது நம்மளுக்கு, அவர் கண்ணு சைட்லேருந்து தண்ணி போய்கிட்டே இருக்கு, கண்ணில் கண்ணீர் போய்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். எப்படி இருக்குன்னா ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறார். ப்ராப்ளம் இல்லைங்கிறாரு, ஆனால் கண்ணுலேருந்து தண்ணி போகுது. என்னென்னா அந்த பெயின் எங்ககிட்ட எதுவுமே காட்டல, ஆனால் கண்ணில் தண்ணி போகிறத நம்மளுக்கு தெரியாதா இது பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சார். ஷூட் பேக் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். இல்லை மாஸ்டர் ஃபீல் பெட்டர், ஷூட் பண்ணலாம் நம்ம. ஏன்னா உங்கள் டேட்டு, ப்ரொடியூசர் டேட்டு நம்ம தீபாவளி டேட்டு வேறு வச்சுருக்கிறோம், வில்லனோட ஆர்டிஸ்டோட டேட்டு, எல்லாரோட டேட்டும் போயிடும் மாஸ்டர். அந்த வேலை நம்ம பண்ணக்கூடாது, தயவுசெய்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் இவ்வளோ பெரிய பெயினை வச்சுக்கிட்டு அந்த ஃபைட்டில் கேட்கவே இல்லை. டாக்டரை கூப்பிட்டாரு, இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு, இந்த கையில் இன்னொரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. போட்டுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரன்னிங் பைக்கில் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் டெஃபினட்டாக ரிஸ்கியாக இருக்கும். அது எக்ஸிக்யூஷனில் வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கும்போது நான் லைட்டாக யோசிப்பேன், இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வைக்கணுமா அவரை அப்படின்னு யோசிப்பேன். சரின்னு சொல்லி நான் அப்படியே கொஞ்சம் அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளேலாம் பண்ணி சார் இது அவாய்ட் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு மாத்திரது அதெல்லாம் பண்ணும்போது கரெக்டாக பிடிச்சிருவேன். பிடிச்சி எப்போ சொன்னேன் என்கிட்ட இன்னைக்கு சொன்னேன் சார், என்ன சொன்னேன் அப்படின்னு பாரு, இது சொன்னேன் நல்லா இருந்ததுன்னு சொன்னேன், சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க சார், நீ என்ன ஃபீல் பண்ண நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ண சார், அதே அப்படின்னு போயிட்டு இருப்பார். இல்லை சார் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி என்ன, இல்லை ஷோ பண்ணிக்கலாம் ஷோ ஒன்றாகாது, காட் பி வித் அஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பார். மூணு மணி ஸ்பைனல் சர்ஜரிஸ், இன்றைக்கி வந்து ஒரு பிரெஸ்ட் டேக்கிங் ஸ்டன்ட்ஸ் அவரால் பண்ண முடியுது, இஸ் ஏபிள் டு டெலிவர், இஸ் ஏபிள் டு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். செர்பியாவில் ஷூட் பண்ணது ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்னோவாக ஒரு -15 to 20 வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ண காலகட்டத்தில் போச்சு. பயங்கரமான குளிரில், அதீதமான குளிரில் பண்ணது, ஏன்னா நம்ம இருக்கிற வாழ்கிற நாட்டுக்கும் குளிருக்கு சம்மந்தம் இல்லை. சீக்வன்ஸ் பண்ணும்போது என்னென்னா நாங்கள்லாம் வந்து ஒரு 5-6 layer ட்ரெஸ் போட்டிருந்தோம் பாது, ஏன்னா அதுக்கு ஃபுல்லாக கண்ணை தவிர மற்றது எல்லாம் மூடி ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருந்தோம்னு வைங்களேன். பட் இது அஜித் சார் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் வர்றாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து ஷார்ட் முடிஞ்சா இருக்கலாம், பட் ஷார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் ஆக்சுவலாக எல்லாம் கிழிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்லேயே தெரியும் கிழிஞ்சிருக்கும், ஸ்கின்னு தெரியற அளவுக்கு அப்படி குளிரில் இதுக்கு மேலே ஒரு ஹீரோ ஒரு படத்துக்காக கஷ்டப்பட முடியாது. ஒரு அவ்வளோ பெரிய ஸ்னோவில் நீங்கள் அந்த ஸ்டில்லெல்லாம் வந்துருக்கும் இல்லையா, அந்த கட்டையெல்லாம் தூக்கிட்டு அவ்வளோ வெயிட்டில், அது என்னென்னா அந்த ஸ்னோவெல்லாம் ஒரு இந்த அளவுக்கெல்லாம் உள்ளே போகும். அவர் ஷார்ட்லேயே பார்த்துருப்பீங்க அந்த இதுலேயே இருக்கும், இந்தளவுக்கு உள்ளே போகும், அதில் நடந்து வருவார் அது அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு.
அது நினைச்சா அவர் தவிர்க்க முடியும். அவர் வந்து வேணான்னு சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு என்ன வந்து எவ்வளவு தடவை வந்து சார் பிரமாதமா இருந்தது சூப்பரா இருந்தது சார் சொன்னாலும் அவருக்கு மைண்டுக்குள்ளார வந்து பெட்டரா ஏதாவது இது இதை விட பெட்டரா பண்ண முடியும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாருனா திருப்பி அவரே பண்றதுதான் போவார். அது சிவாவோ நாங்களும் எவ்வளவு சொன்னாலும் இல்லை எனக்கு நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு தபால் திருப்பி பண்ணுவார். அஜித் சார் படத்துல அஜித் சார் நடிக்கிற ஷாட்டு எல்லாமே அஜித் சார் பண்றது தான். அவர் எந்த விதமான டபுள் ஷாட் பண்றதையும் ஒத்துக்க மாட்டார். அவர் வந்து அதில் ரொம்ப கிளியராக இருப்போம். அஜித் சார் பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் டபுளோ டூப்போ எதுவுமே லாங் ஷாட்டாக இருந்தாலும் க்ளோஸ் ஷாட்டாக இருந்தாலும் வெறும் கை கால் எதுவாக இருந்தாலும் அவர் தான் பண்ணுவார். ஒரு ஃப்ளோர்லேருந்து ஒரு கேரக்டர் ஜம்ப் பண்ணி அடிக்கணும். ஸோ அந்த ஃப்ளோர்லேருந்து வரும் இது நம்புற மாதிரி இருக்குல்ல பண்ணலாமா அப்படின்னு அவருக்கு நம்புற மாதிரி இருக்குன்னா ஓகே அது ரிஸ்க் அதானே ரிஸ்கான ஜாப் கரெக்டாக இருக்கும் இல்லை நம்புற மாதிரி இருக்கா ஓகே சார் அப்போ ஓகே டூ இட் அவ்வளோதான். அதை பற்றி டிஸ்கஷனே கிடையாது. ஓகே அப்படி நம் ஆடியன்ஸ்க்கு ஃபேக்காக இருக்கக்கூடாது பண்ணுறது கரெக்டாக இருந்தால் போதும் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக பண்ணுறது சொல்லி பண்ணிட்டார். அவர் டூப் ஷாட்டே வேணாம் லெக் ஷாட் இருந்தால் கூட நான் வந்து பண்ணுறேன்னு வருது சார் சைஸ் வேணாம் நானே பண்ணுறேன் எதுக்கு நான் வந்து அதுவும் சேர்த்து சம்பளம் வாங்குறேன் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 100% டூப் ஒத்துக்க மாட்டேன்றாரு அவரே தான் பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோன்னு எனக்கு தோணும் பட் அதை அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கஷ்டப்படலைங்கிற மாதிரியே ஹேண்டில் பண்ணுவார் பட் ஆனால் ரொம்ப ஹில் ஸ்ட்ரெயின் ஹிம்செல்ஃப். இதில் இன்ட்ரோல் ஃபைட்னு ஒன்றுக்கு அது பயங்கரமாக இருக்கும். அஜித் சார் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் என்ன கொரியோ பண்ணுறீங்களோ கதைக்கு என்ன கொரியோ பண்ணுறீங்களோ இன்வால்வ் ஆக மாட்டார். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அது நல்லா வந்தால் போதும். அங்கே எத்தனை ஒன் மோர் கேட்டாலும் அவர் பண்ணுவார். எந்த ஒரு டூப்பும் இல்லை அஜித் சாருக்கு வந்து இது வரைக்கும் அவரை டூப் அக்செப்ட் பண்ணவும் மாட்டார். நாங்களும் வந்து இது வரைக்கும் அவருக்கு டூப் போடுறதில்லை சார் இது பண்ணவும் பண்ணலாம் நீங்கள் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணிவிடுவோம் ஏன்னா ஹிட் பி லைக் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. ஓகே நோ டூப் அந்த சீக்வன்ஸில் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா பைக் வந்து வீலி பண்ணோம் பைக் வீலி பண்ணோம். அவர் ஆக்சுவலாக நிறைய இதில் பண்ணியிருக்காரு. இது வந்து ஹிமாலயா அந்த இந்த பைக்கு ஹிமாலயன் இந்த பைக்கு ஒரு தடவை நம்ம ஃபைட்டர் ஒருத்தர் பண்ணி காமிச்சிட்டாரு சாரும் ஓகே வந்தார் ஃபாஸ்டர் ஸ்கிட் அடித்தார் இது பண்ணார் பட் தூக்க வரல வரலன்னா மீன்ஸ் அவர் த்ராட்டல் கரெக்டாக கிடைக்க மாட்டேது ஆஃபில் போயிட்டு கட் ஆகிடுது ஆஃபில் போயிட்டு கட் ஆகிடுது இல்லை எனக்கு லென்த் வேணும் அப்படின்னு சரி நான் அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிவிட்டு இது போதும் நம்ம அடுத்தது கட் பண்ணி போகலாம் அப்படின்னு இல்லை ஒன் மோர் போகலாம் சார் இல்லை சார் பரவாயில்ல நம்ம வந்து இது பண்ணி போகலாம் இல்லை இல்லை வில் கோ ஒன் மோர் வில் ட்ரை இட் அப்படின்ற ஐயோ எனக்கு என்ன பயன்னா லைக் ஏதாவது ஒன்று அசம்போதம் நடந்துச்சுன்னு இருக்கும் அந்த மைண்ட் செட்டில் என் மைண்டு ஓடிட்டுருக்கேன் என்னடா இது ஓகே சரி ஓகே ஒன் மோர்னு ஆல்மோஸ்ட் எனக்கு வேண்டிய ஷாட் கிடச்சிருச்சு பட் சாருக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை இது இந்த ஹைட்டுக்கு வரமாட்டுது இல்லை சார் இது கொஞ்சம் வெயிட்டு பைக்கு ஏன் கொஞ்சம் இது பண்ணோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சரி நான் மென்டலி நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டேன் சரி ஓகே இது வந்து அவர் பண்ணுன்னு முடிவு எடுத்துட்டாரு கன்ஃபார்மாக பண்ணிடணும் சரி பிரேக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரேக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சாப்பிட்டுலாம் வரோம் வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு என்ன சார் சார் இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து ஐசர் வாஸ் ப்ராக்டிஸிங் இந்த தன்னம்பிக்கை வந்து நான் பண்ணியே தீருவேன் இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் என்னென்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன் இதோட சூப்பர்லாம் பண்ணியிருக்கேன் பட் போதும் இல்லை இல்லை நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை நீங்கள் வந்து ஆஃப் மனசில் சொல்கிறீங்க நான் ஒத்துக்க முடியாது சரிங்க சார் அப்படின்னா அடுத்து பிரேக் முடிச்சு வந்தோம் ஒரே ஷார்ட் ஃபுல் வீலியில் போய் கேட் அடித்து அப்படியே நினச்ச மாதிரியே பண்ணிட்டார் நினச்ச மாதிரியே பண்ணிட்டார் ஐ வாஸ் எவ்ரிபடி வாஸ் லைக் அங்கே எப்படி இருந்ததுன்னா செட்டே வந்து கத்தி எல்லாம் என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹை கிளாஸாக இருந்துச்சு சரி அதுதான் என்னென்னா இல்லை எனக்கு வரல வேண்டாம் நம்ம ஒரு சைடு சேஃப்டி பார்க்குறோம் அவர் வந்து இல்லை இல்லை நீங்கள் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு தெரியுது அது நான் பண்ணுறேன்னு சொல்லி 1 hour வந்து அது வந்து போய் ரிகர்ஸ் பண்ணி த்ராட்டல்லாம் கரெக்டாக கொடுத்து பண்ணார் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டூப் போடாமல் ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணுறீங்க எப்படி இந்த மாற்றம் உண்மையாக சொல்லப்போனால் ஆசை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய பேர் ஒரு ஃபீலிங் இருக்குது அஜித்குமாரால் வெறும் லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ண முடியும் ஆக்ஷன் படம் தான் பண்ண முடியாது அப்படி ஒரு டாக் கேள்விப்பட்டேன். ஸோ அண்ட் ஒரு ஆம்பளையாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து இயல்பாக இருக்கும் வந்து சின்ன வயசு வந்து மரத்து மேலே ஏறி மாங்காய் பறிக்கிறது சில விஷயங்கள் அப்படியில் ஆடும்போது செவர் மேலே ஏறி குதிக்கிறது ஸோ இது வந்து நேச்சுரலாக வர ஒரு விஷயம் அதை வந்து மேக்ஸிமம் யூத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் தவிர இது சரி அந்த இமேஜ் இது சரி ஒரு லவ் ஸ்டோரி தான் பண்ணுவாங்க ஸோ அப்படின் எக்ஸ்ப்ளாய்டிங் தட் டு த மேக்ஸிமம் ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் வித்வுட் அ டூப்